பபிள் டீ செய்ய போகிறேன். பபிள் டீ செய்கிறதுக்கு பொருள் வந்து இது வந்து பிளெயின் டீ, இது வந்து கோப்பி, இது வந்து ஒரு மாம்பழத்தில் செய்ய போகிறேன். மூன்று விதமாக செய்ய போகிறேன். இதை வந்து நான் கோப்பி இது சுடுதண்ணியில் வச்சு பிளெயின் டீயும் கோப்பியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கூலாகிறதுக்கு வைக்க போகிறேன். சரியா, பபிள் டீக்கு நல்ல கூலாக இருக்கணும், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் செய்ய போகிறேன். இதை ஃப்ரிட்ஜில் இப்போ வைப்பேன். மற்றது ஒரு மாம்பழத்தில் செய்ய போகிறேன். இது மாம்பழம் வந்து நீங்கள் நல்லா வெட்டி தோல் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி போட்டு இதை கிரைண்டரில் போட்டு நல்ல தண்ணித்தன்மையாக அடிச்செடுக்கணும். இது ஒரு இதுதான் பபிள் டீ. பபிள் டீ வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு இப்போ நான் அவிக்க போகிறேன். இது 2 நிமிஷம் போட்டு அவிச்சா காணும். நல்லா கொதி விட்டுட்டு நீங்கள் இதை போட்டெடுத்து மறக்க பச்சை தண்ணி கூழ் தண்ணியில் நல்லா இந்த வடியில் வச்சு குடிக்கணும். கூழ் தண்ணியில் கழுவணும். இதை அதை இப்போ நான் செய்ய போகிறேன். பொட்டி பாக்கைக்கு இப்படி தான் இருக்கும். நோமை தான் நல்லா உருண்டையாக உருட்டி உருட்டி காய வச்சு இருக்குது. இது நோமலாக மரவள்ளி கிழங்கு மாவில் தான் செய்கிறது. இது வந்து மரவள்ளி கிழங்கு மாவை ப்ரௌன் சுகர்லும் போட்டு கொஞ்சம் சுகரை காய்ச்சி போட்டு அந்த மாவை போட்டு கிண்டி உருட்டி எழுத எடுக்கிறது. இது ப்ரௌன் சுகரில் செய்திருக்குது, அதனால் கருப்பாக இருக்குது. இந்த க்ரீன் டீயில் செய்திருக்கிறதும் இந்த இருக்குது க்ரீன் டீ. இது க்ரீன் டீ பவுடரில் செய்திருக்கு இந்த பவுல் டீ. இது எத்தனை நிமிஷம் நீங்கள் போட்டிருக்கோம்? இப்போ இது வந்து நார்மலாக 5 நிமிஷம் போட்டிருக்கு. இந்த பாருங்க, 5 நிமிஷம் போட்டிருக்கு. அப்போ இதை நீங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதி தண்ணியில் போட்டிருக்கோம். நார்மலாக இது வந்து 2 நிமிஷம் போட்டிருக்கு பாருங்க. அப்போ இது 2 நிமிஷத்தில் போட்டு கொதி தண்ணியில் போட்டு எடுக்கோம். கொதிச்சு இப்படி அடியில் இருக்கிறது இப்படி அவிஞ்ச அவிஞ்சு மேலே எல்லாம் மேலே வரணும். அப்போ தான் அது அவிஞ்சதுக்கு ஒரு நல்ல பதமாக வந்துட்டேன்னு தெரியும். நல்லா அவிஞ்சு மேலே வந்தால் சரி. பாருங்க, இப்போ இதை அவிஞ்சிட்டு இப்போ நான் தண்ணியை இப்படி பாருங்க, இவ்வளோ பாருங்க. இதை ஒரு வடியில் இப்போ நான் எடுத்து தள்ளி போடுறேன். இப்போ இதை நாங்கள் நல்ல கூழ் தண்ணியில் இப்போ பைப்பில் பிடிக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து அந்த பபுள்ஸ் போடுறதுக்கு நல்ல சர்க்கரை நல்ல கருப்பாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி நல்ல டார்க் ப்ரௌன் சீனியாக இருக்கணும். அதை இல்லாட்டி நீங்கள் தேன் எதாண்டாலும் உங்களுக்கு விரும்பினத்தை நீங்கள் கொஞ்சம் கரைச்சி நல்லா கூலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றி அந்த பபுள்ஸை இதுக்கு கொட்டணும். நார்மலாக இது வந்து நான் கரைச்சி ஃப்ரிட்ஜில் இப்போ வச்சு சர்க்கரை தான் நான் போட்டுனான். அப்போ அது இதுக்குள்ளே கூலாகிட்டு நான் இப்போ இதுக்குள்ளே விட்டுறேன். இதை இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த பபுள் டீயை நாங்கள் வடித்து வச்சுருக்கிறோமல்லோ அதை நீங்கள் இதுக்கு கொட்டோம். இல்லை பாருங்கள், இந்த சர்க்கரை கரைச்ச சர்க்கரைக்க இதை கொட்டோம். இப்போ இதை நாங்கள் கூலாக ஃப்ரிட்ஜில் டீ நாங்கள் வச்சு இன்னும் அது சூடு இருக்குது அந்த அன்னைக்கும் இதையும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ இப்படி கிளாஸில் போட்டுட்டு அது பிறகு நான் ஐஸ் போட போகிறேன். கோப்பிக்கும் டீக்கும் வந்து நான் டிம் பால் விட போகிறேன். இப்போ இதுக்குள்ள கோப்பி ஊற்றுறேன்.
இது வந்து கோப்பி மற்றது பால் இது வந்து டீ அதுக்கப்புறம் பால் இது மேங்கோ நான் வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன் அதை இதுக்குள்ள இதுக்கு வந்து நான் பால் விடையில சீனி ப்ரௌன் சீனி கரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் இதுக்கு நம்ம வேணுமெண்டா ஒரு சொட்டு பால் விடலாமே என்ன சொன்னால் கொஞ்சம்